ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு, நான் வீடியோ போட்டு கொஞ்சம் பிஸியா வேலையா இருக்கேன். அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அச்சுமா சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, வாக்கிங்கோட பெனிஃபிட் எல்லாமே நான் சொல்ல போறேன். அதாவது நம்ம நடந்தா எவ்வளவு உடலுக்கு வந்து ஆரோக்கியமானதுன்னு நம்ம பார்க்க போறோம். வாங்க, நடந்துட்டே நம்ம பேசலாம், சரிங்களா? வாக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆரோக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்துட்டு நம்ம வந்துட்டு காசு கொடுத்து ஒரு ட்ரெட்மில்லோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற மிஷினோ எதுவுமே நீங்கள் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. அது நீங்கள் பண்ணிங்கன்னா உடலுக்கு வந்து ரொம்பவே நல்லது, உங்கள் மசிலுக்கு நல்லது, சரிங்களா? கைக்கெலாம் வந்து ரொம்பவே நல்லது. இந்த மூட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஜாயிண்ட் எல்லாம், கை காலில் அந்த மூட்டு வலி அதெல்லாம் வந்துட்டு பெண்களுக்கே ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மூட்டு வலியெல்லாம், அந்த மூட்டு வலி எல்லாம் வந்து குறையும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் காலத்தில், அது முடியுது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வயசானவங்க முடிகிற காலத்தில் அவங்களுக்கு மூட்டு வலியோ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்ற மாதிரியே சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நல்லா ரெகுலராக இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் வாக்கிங் போனீங்கன்னா, ஒரு வாரத்தில் ஒரு 3 நாளைக்கு 40 நிமிஷம் வாக்கிங் நீங்கள் போகலாம். போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வலி எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும், சரிங்களா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூடு, அதாவது மைண்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரிலாக்ஸாக இருக்கும். நீங்கள் வந்து எந்த டென்ஷனும் இல்லாமல் இருக்கலாம். இன்னொன்று, நீங்கள் வாக்கிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மைண்ட் எப்படி இருக்கும்னா, நல்ல வந்து க்ரியேட்டிவாக, அதாவது புதுசாக உங்களுக்கு வந்து ஏதாவது யோசனைகள் சிந்தனைகள், அதாவது ரொம்ப அறிவு சாய்ந்த இதுவாக தெரியும். உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் தாட்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் விட்டு நீங்கள் வந்து வெளியே வந்துடலாம். அதனால் வாக்கிங் வந்து ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து ஒரு 1.5 இயர் பேக் வந்துட்டு ஒரு டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மார்னிங் ஒரு 20 மினிட்ஸ், ஈவினிங் ஒரு 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் வாக் பண்ணுங்கள், அது வந்து ரொம்பவே நல்லதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து இப்போ மார்னிங்கும் ஈவினிங்கும் வந்துட்டு நான் போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வாக் பண்ணிவிட்டு என்னோடய கார்டனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றுவேன். அது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு எக்ஸசைஸ். நான் வந்து ஒரு மிஷினோ இல்லை நான் வேறு எதுவுமே வந்து நான் வாங்கலை. ஸோ ஜஸ்ட் அந்த மாதிரி போயிட்டுருக்கேன். எனக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் உங்ககிட்ட நான் அதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஃப்ரெண்ட்ஸ், வாக்கிங் போகும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து கேஷுவலாக நம்ம வீட்டில் எப்போவுமே போடுற ட்ரெஸ் தான் நான் வந்து போட்டிருக்கேன், சரிங்களா? உங்களுக்கு வந்து டிஷர்ட், ட்ராக்கு அந்த மாதிரிலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து வந்து ஷூ போட்டுக்கலாம். அது வந்து உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லைங்களா வாக்கிங் போகும்போது. நான் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா கேஷுவலாக தான் வாக்கிங் போயிட்டுருக்கேன். ஸோ நல்லாயிருக்கு. அதுவும் இல்லாமல் சில டைமில் பார்த்தீங்கன்னா அதிகாலை நேரத்தில் 20 நிமிஷம் வாக்கிங் போனீங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து செயற்கையோடு இருக்கோம் இந்த காலத்தில், இல்லைங்களா? அதனால் நம்ம இந்த மாதிரி வாக்கிங் போனால் நம்ம இயற்கையை ரசிக்க முடியும், இயற்கையை உணர முடியும், இயற்கையாக இருக்க முடியும்ன்ற. ஸோ ஏன்னா வாக்கிங் பற்றி சொல்லணும்னா நிறைய நம்ம சொல்லிகிட்டே போகலாம். எவ்வளோ அழகாக இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்தால் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ நம்ம இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் இருக்கனால என்னென்னா, சுற்றி ஆள் நடமாட்டம் இல்லாதனால நான் இந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்து வாக்கிங் போயிடுறேன். ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ரொம்பவே வந்து ஆட்கள் எல்லோரும் வந்து வெளியே வராங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மொட்டை மாடியில் வாக்கிங் போகலாம். அப்படி இல்லைனா நீங்கள் உங்களோட அப்படி இல்லைன்னா பால்கனியில் போகலாம். இல்லை ரொம்ப இதுவாக இருக்குன்னா ஜன்னலெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு வாக்கிங் பண்ணலாம். சேம் பிளேஸில் கூட வாக்கிங் பண்ணலாம். ஸோ அது வந்து ரொம்பவே உங்களுக்கு வந்து புத்துணர்ச்சியாக நல்லாயிருக்கும், ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அச்சுமா சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் பதிவுகளை எனக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் உங்களை கண்டிப்பாக பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.